ஹாய் கைஸ், கார்ட்டூன் சேனல்ஸை பொறுத்தவரை டைமிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் கார்ட்டூன்ஸ் பார்க்க தொடங்கினதுலேருந்து இந்த ஒரு விஷயம் பயங்கரமாகவே ஆக்ட் ஆகிருக்குது கார்ட்டூன் சேனல்ஸில். சில குறிப்பிட்ட கார்ட்டூன்ஸை மட்டும் சில குறிப்பிட்ட டைமிங்கில் டெலிகாஸ்ட் பண்ணி அதை ரீச் பண்ண வச்சுருக்காங்க. சில கார்ட்டூன்ஸ் நல்லா இருந்தாலும் கூட அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரங்கள் ஒதுக்கப்படல அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து கார்ட்டூனில் பயங்கரமாக விளையாடி இருக்கிறதுனால அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நான் உங்கள் கிஷோர், நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு டைமிங் மட்டும் ஒதுக்கப்படுறதுனாலையும் அண்ட் அந்த பர்டிகுலரான டைமிங்குள்ள டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அதாவது நல்ல ஷோஸை ரெண்டு சேனல்லையும் ஒரே நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை மார்னிங் 6 AM இருந்தே ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். 6 AM ஆக்டிவான வியூவர்ஸ் கார்ட்டூன் சேனல்ஸுக்கு அதிகமாகவே இருப்பாங்க. குறிப்பாக 6 to 8 வரை ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த டைமிங்கில் ரிலீஸ் பண்ணுற ஷோஸை அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டாக வாட்ச் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதை நான் தான் பார்க்குறாங்க, அதுலேயும் வியூவர்ஸ் கவுண்ட் கம்மியா இருக்குது இப்படிங்கிற காரணத்தினால மோஸ்டா இந்த டைமிங்ல டெலிகாஸ்ட் பண்ற கார்ட்டூன் எல்லாமே ரீடெலிகாஸ்ட் கார்ட்டூனாவும் ரீடெலிகாஸ்டட் எபிசோட்ஸாவும் தான் அமைஞ்சிருக்கும். குறிப்பா எங்கேஜ் பண்ற எந்த ஒரு நியூ எபிசோட்ஸையும் இந்த டைமிங்ல அவங்க போட விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைமிங்ல அதிகப்படியான ஆட்ஸும் உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து கார்ட்டூன் சார் சேனல் மாத்தாத வண்ணம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு பெரிய கேப்பை நம்ம பார்க்க முடியும். மார்னிங் 8 அப்புறம் ஈவினிங் 5 தான் ஆக்டிவான வியூவர்ஸ் தொடர தொடங்குவாங்க. இந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க என்ன டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக இந்த டைம் பீரியட்ல அண்டர் ஏஜ் கிட்ஸுக்கான கார்ட்டூன்ஸை மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு சில கார்ட்டூன்ஸோட ரீடெலிகாஸ்டை தான் ஃபுல்லாகவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒவ்வொரு சேனல்ஸை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பார்த்துட்டு இருந்த டைம்லலாம் ரோல் நம்பர் 21 தான் இந்த மார்னிங் 8 அப்புறம் ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க தொடங்கினாங்க. ஈவினிங் 5 வரையே இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சுட்டி டிவி பொறுத்தவரை வேற ஷோஸை இந்த பர்டிகுலர் டைமிங்ல ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா குளோரியாவின் வீடு, சூப்பர் சுஜி, சூப்பர் ஒய், டோராவின் பயணங்கள் மாதிரியான ஷோஸ் தான் அவங்க ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பர்டிகுலர் டைம்ல. அதே இது ஜெடெக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா, ஜெடெக்ஸ் அப்படியே டூன் டிஸ்னியா மாறிடும். மார்னிங் 6 இருந்தே டூன் டிஸ்னியோட ப்ரோக்ராம்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண தொடங்குவாங்க மதியம் 12 வரை. அப்படியே இதோட டைமிங்கை ப்ரொலாங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் 4 வரையே சில டைம் டூன் டிஸ்னியோட ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த டைம்ல. அப்படி இருந்தாலும் மார்டின் மிஸ்ட்ரி, டோட்டலி ஸ்பைசிஸ் மாதிரியான ஷோஸையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண மறக்கலன்னு சொல்லலாம் இந்த டைமிங்கில். இந்த பர்டிகுலர் டைமில் ரொம்பவே லேசியாக தான் சேனல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். காரணம் வியூவர்ஸோட கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம் ஆல் ஓவர் வேர்ல்டுலையுமே. அண்ட் அகெயின் 5 அப்புறமா திரும்பியும் ஒரு எங்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். 5 சொல்கிறத விட 4 இந்த எங்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லலாம். இதனால தான் பெரும்பாலான சேனல்ஸில் அடல்ட் கண்டென்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பவர் ரேஞ்சஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவினிங் 4 இருந்தே பவர் ரேஞ்சஸை போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். 4 ஸ்டார்ட் பண்ணி 6 வரையுமே டிஃப்ரெண்ட்டான பவர் ரேஞ்சஸோட ஷோஸை போட தொடங்கினாங்க. இதே இது கார்ட்டூன் நெட்ஒர்க் சைட் போய் பார்த்தீங்கன்னா டிராகன் பாலை அப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிராகன் பால், பென்டன் சீரிஸ் மாதிரியான ஷோஸை இந்த டைமில் தான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் டைமில் தான் கார்ட்டூன்ஸ் பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் ரிமோட் அவங்க கையில் கிடைக்கும் சொல்லலாம். ஸோ அதிகப்படியான டிவி சேனல்ஸ் இந்த பர்டிகுலர் டைமை தான் ஃபோக்கஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்த ஷோஸ் எல்லாமே ரொம்பவே லாங் ரன்னில் நீங்கள் ரன் ஆன ஷோஸாக தான் இருக்கும். வெல், பர்டிகுலரான இந்த டைமில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட ஷோஸ் இன்னுமே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயம்னு கூட சொல்லலாம். இதை உங்களில் பல பேரும் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். நானும் அடிக்கடி ஃபீல் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் சுட்டி டிவி மாதிரியான சேனல்ஸ் இந்த டைம் பீரியடை ஃபோக்கஸ் பண்ணாம தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவினிங் 6 அப்புறமா இந்த வியூவர் கவுண்ட்ல இன்னொரு பெரிய டிப் ஏற்படும். எல்லாரும் மறுபடியும் படிக்கிறதுக்கோ இல்ல வேற வேலைகளுக்கோ போயிருவாங்க. ஸோ அப்படி போகும்போது மறுபடியும் வியூவர்ஸோட கவுண்ட் குறையுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல அடல்ட் ஆடியன்ஸை கவர் பண்றது மாதிரியான கண்டென்ட்டை போட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்படி போட்டாலும் கூட வியூவர்ஸ் கம்மியாகிறதுனால சுட்டி டிவிலையும் சரி, கார்ட்டூன் நெட்ஒர்க்லையும் சரி, டிஸ்னி சேனல்லையும் சரி, சூப்பர் ஹீரோஸோட ஷோஸை போட தொடங்கினாங்க. குறிப்பா ஸ்பைடர்மேனோட நிறைய ஷோஸை நம்ம
அவங்களோட டிஃப்ரெண்டான கார்ட்டூன் சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஈவன் சுட்டி டிவியில கூட ஸ்பைடர்மேன் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டைம்ல ஒரு ஷோவை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி பண்ணீங்கன்னா நைட் 8 PM, இது ஒரு பிரைம் டைமிங் சொல்லலாம். இந்த டைமிங்ல தான் முக்காவாசி சேனல் அவங்களோட மெயின் ப்ரோக்ராமை டார்கெட் பண்ணி யார் அதிக டிஆர்பி எடுக்கிறா அப்படிங்கிற போட்டியிலே இருப்பாங்க. ஸோ இந்த டைமிங்ல தான் ஏகப்பட்ட சூப்பரான ஷோஸ் ஒரே டைமிங்ல டெலிகாஸ்ட் ஆகும். ஆனால் கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த ஷோஸை ரொம்ப நாள் இந்த டைமிங்ல மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பிரைம் டைமிங்னால அந்த டைமிங்கோட ஸ்லாட்டை யூஸ் பண்ணி வேற வேற கார்ட்டூன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைமிங்ல நம்ம ஒரு கார்ட்டூனை ரொம்பவே சீரியஸாக அந்த டைமிங்ல பார்த்துட்டு இருப்போம், அப்பவும் பார்த்து வேற கார்ட்டூனை அந்த டைமிங்ல ரீப்ளேஸ் பண்ணி மூட ஸ்பாயில் பண்ண தொடங்கிடுவாங்க. இதான் இந்த பிரைம் டைமிங்கோட பிரச்சனையாவே இருந்துச்சு அந்த டைம்ல. அண்ட் இந்த சேனல்ஸோட வியூவர்ஸ் கவுண்டை ஏத்துறதுக்காக இன்னொரு மட்டமான ட்ரிக்கையும் பண்ணுவாங்க. அதாவது இந்த பர்டிகுலரான பிரைம் டைமிங்ல ஒரு ஷோஸை போட்டிருப்பாங்க 8 to 9 PM வரை. ஸோ அந்த ஷோஸை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிருப்பாங்க, 11 to 12 PM வரை போடுறது மாதிரி இந்த ஷோஸை இழுத்துட்டு போயிருப்பாங்க. நான் கார்ட்டூனை ஆக்டிவா டிவியில வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கரேஜ் த கவுர்லி டாக் ஷோ, இந்த ஷோவோட பிரைம் டைமிங் 8 PM தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நிறைய ஆக்டிவான வியூவர்ஸ் கார்ட்டூன் நெட்வொர்க் கிடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஷோவை அப்படியே 11 PM தள்ளி கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போயும் கூட அதை வாட்ச் பண்ண ஹார்ட் கோரான ஃபேன்ஸ் 11 to 12 PM வரை வெயிட் பண்ணி இதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் டிராகன் பால் ஜிக்கும் அந்த டைம்ல இருந்தே ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிராகன் பால் சீரீஸையும் கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருந்து ஃபுல்லாவே தூக்கிட்டாங்க. பென்டன் சீரீஸை கொஞ்ச காலத்துக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்ல டெலிகாஸ்ட் பண்ணல. அந்த ஷோவை கூட கடைசியா 11 PM எடுத்துட்டு போய் தான் நிறுத்தினாங்க. அப்பவும் கூட அதோட வியூவர்ஸ் குறையலன்னு சொல்லலாம். அதுதான் அந்த ஷோவோட ஒரு வெற்றியாவே கார்ட்டூன் நெட்வொர்க் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ கூட போக்கிமான் மாதிரியான சீரீஸை ஹங்கமாலையும் சரி டிஸ்னிலையும் சரி 12 PM டெலிகாஸ்ட் பண்ற வழக்கத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்குன்னா அந்த டைம்ல போட்டாங்கன்னா கண்டிப்பா போக்கிமான் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கறது சேனல்ஸுக்கு தெரியும். மற்றவங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி 11 to 12 PM வரை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே மண்டேல இருந்து ஃப்ரைடே வரை தான் பொருந்தும். சாட்டர்டே சண்டேக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை தான் அவங்க கையாளுவாங்க. குறிப்பாக ஹானா பார்பராவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட நிறைய கார்ட்டூன்ஸ் அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற கார்ட்டூன்ஸாக அமைஞ்சிருக்குது. இந்த விஷயம் நம்ம ஊரில் 2000 அப்புறம் தான் ரொம்பவே ஃபேமஸான விஷயமாக இருக்குது. பட் அமெரிக்காவை பொறுத்தவரை 1950 இந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கரமான பேசுபொருளை அமைஞ்சிட்டு இருக்குது. மார்னிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது மாதிரியும் மென்ஷன் பண்ணுவாங்க. நான் முன்ன சொல்லியிருப்பேன் 6 AM to 8 AM வரை ரீடெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரியான ஷோஸான டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. ஆனால் சாட்டர்டே மார்னிங் மட்டும் ரீடெலிகாஸ்ட் ஷோ இல்லாமல் சேம் ஷோஸோட புதிய எபிசோடுகளை தருவாங்க. இந்த விஷயத்தை சாட்டர்டே மார்னிங் ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஹானா பார்பரா தான். ஸோ சாட்டர்டே மார்னிங் இந்த டைமிங்கில் புது ஷோஸையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஷோஸோட ஸ்பின் ஆஃப் சீரீஸை டெலிகாஸ்ட் பண்ணாலும் நல்லாவே ரீச் கிடைக்கும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இது மூலமாக அந்த ஸ்பின் ஆஃப் சீரீஸ்க்கு வியூவர்ஸை ஏற்றி அவங்கள அந்த கார்ட்டூனில் எங்கேஜ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த வழக்கத்தை 1950 to 2000 வரையுமே அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இப்போ கூட ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சாட்டர்டே மார்னிங் கார்ட்டூன் ஷோஸ் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய வீடியோஸை அவங்களால யூடியூப்பில் பார்க்க முடியும். அண்ட் இந்த விஷயம் 2000 அழிஞ்சிருந்தாலும் நம்ம ஊரில் 2000 அழிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கடைசியாக பார்த்த 2010 வரையுமே இந்த ஃபார்மெட்டை அவங்க மாற்றலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையுமே நிறைய ஷோஸோட புதிய எபிசோடுகளை டெலிகாஸ்ட் பண்ணவும் மண்டே டு ஃப்ரைடே பிரைம் டைமிங்கில் போட்ட ஷோஸை ரீடெலிகாஸ்ட் பண்ணவும் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சண்டே வழக்கம் போல் மூவிஸை டெலிகாஸ்ட் பண்ணவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் நான் பார்த்தது வர இருந்த டைமிங்காக இருக்குது. இதை தவிரவும் ஒரு சில கார்ட்டூன் சேனல்ஸ் வேறு மாதிரி ஆக்ட் ஆகிருந்தாங்க. கரெக்டாக சொல்லணும்னா நிக்லோடியன் நிக்கா மாறினதுக்கப்புறமும் ஹங்கமா மாதிரியான சேனல்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கொஞ்சம் குறிப்பிட்ட கார்ட்டூன்ஸோட ரைட்ஸை தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கார்ட்டூன் ஷோஸோட எல்லா எபிசோடையுமே தாறுமாறாக ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அப்பவும் பார்க்கும்போதுலேருந்து அப்படி தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போவும் அப்படி தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து அப்படியே கார்ட்டூன் நெட்வொர்க்கும் அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். கார்ட்டூன் நெட்வொர்க்கை பார்த்து கடைசியாக சுட்டி டிவியும் அடாப்ட் ஆகிட்டாங்க. பெரிய லெவலில் நியூ ஷோஸை அவங்க கொண்டு வர்றதுலையும் சாட்டர்டே மார்னிங் புது ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ணுறதுலையும் எந்த ஒரு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறத அவங்க நினச்சாங்களா, இல்லை அவங்களோட டிஆர்பி வழக்கம் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களா, இல்லை சேனல்ஸோட மேனேஜ்மெண்ட்டோட லேசினஸ் தான் இதுக்கு காரணமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனாலேயே ரீசன்ட் டேஸாக நான் சொன்ன இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 90s கிட்ஸாவோ ஏர்லி 2K கிட்ஸாவோ இருந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஸோ மறக்காம உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.